சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தெரியும் அவர் ஏமாறதுக்கு முன்னாடியே அவர் ஏமாற போறாருங்கிறது எனக்கு தெரியும். நானும் மகனும் அவர்கிட்ட வேண்டாம்னு பல தடவை சொல்லியாச்சு, ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல. இப்போ எல்லாம் போச்சு. சரி, அவர் குணத்துக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். சும்மா போட்டுக்கிட்டு எப்பெல்லாம் விட முடியாது சம்பந்தம். அப்படி விட்டோம்னு வச்சுக்க, எப்போவோ ஒரு அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அண்ணனுக்கு தான் தெரிஞ்சா நொறுங்கி போயிடுவாரா? சும்மா இருங்க மச்சான், அவருக்கு வேற பொழப்பே கிடையாது. ஒன்று, அவர் நல்லா இருந்தா மற்றவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவார். அவர் கவுந்துட்டாருன்னா அதே நினைச்சு நொந்து நொறுங்கி போயிடுவாராக்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா பேசாம என்ன சம்பந்தம், இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பிரசாத் அண்ணன் என் அண்ணங்கிறத தாண்டி ஒரு தங்கச்சி புருஷன்பா. அவர் நொறுங்கி போயிட்டாருன்னா அதுல மகாவோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது வாழ்க்கையும் பாதிக்கப்படும்ல. அந்த அக்கறை இல்லாம நீ பாட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, அந்த அக்கறை இல்லாமல அவரை போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்தா இருக்குல்ல. சும்மா தேவையில்லாம. அப்ப நான் சொல்றத அமைதியா கேளுங்க. இப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான வேலையை கொடுக்க போறேன். என்ன முக்கியமான வேலை அது? அந்த சுப்பும் ஜோசியக்காரனும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னடா கேவலப்படுத்தினே? புலிவெட்டை போக சொன்னா போவேன், சாதாரண எலிவேட்டிகளை போக சொல்ற நீ? அப்புறம் என்ன? நான் சொல்றத முழுசா கேட்டு அப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்கடா. சரி சொல்லு சொல்லு. எதுக்கு அவங்கள நாங்க ஃபாலோ பண்ணணும்? அன்னதாண்டவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக நானும் நெல்லியாண்டவர் மாமாவும் அந்த அன்னதாண்டத்தோட ஃப்ரெண்டு நாச்சிமுத்துன்னு ஒரு ஆளு புதுவையில் இருக்காரு, அவரை பாக்குறக்கா நாங்க அங்க போனோம். அங்க போனா அதே அன்னதாண்டவத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக சுப்பூன் ஜோசின்னு அங்க வந்திருக்காங்க. என்ன மச்சான், அவங்க எதுக்கு அங்க வரணும்? இதான் இப்ப என்னோட கேள்வியே. இவங்க எதுக்கு அன்னதாண்டவத்தை தேடணும், அவனை பத்தி விசாரிக்கணும்? அண்ணே, நம்மள மாதிரியே பிரசாத் அண்ணன் பணத்தை மீட்டி கொடுக்கறதுக்காக அவங்களும் அங்க வந்திருக்கலாம்ல. அவங்க போய் பணத்தை மீட்டி அப்படின்னா அவங்க ஏன்டா அதை மறைக்கணும், எங்கள்ட்ட மழுப்பணும்? அதெல்லாம் இல்ல, பிரசாத் அண்ணனுக்கு தெரியாம இவங்க ஏன்டா அந்த வேலையை செய்யணும்? அதை வெளிப்படையா செய்ய முடியுதான? இவங்க இவங்க வேலை செய்யற விதத்தையெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கடா. நானும் நெல்லியானூர் மாமா என்ன நினைக்கிறோம்னா, இவங்க அன்னதாண்டவம், இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற கூட்டு கலவாணி பயலுங்க. ஒன்னா சேர்ந்துதான் இவங்க காசை அடிச்சிருக்கணும். இதுல அன்னதாண்டவம் இவங்களை ஏமாத்திட்டு கூட காசு அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏமாந்த காசை வாங்கணும்ல, அதுக்காகத்தான் இவங்க அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, விசாரிக்கிறாங்க. ஆமா மச்சான், நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டா தானே இருக்கு. அப்ப அப்படித்தான் இருக்குமா? அப்படித்தான் இருக்குமாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இவங்களோட உண்மையான திட்டம் என்ன, அண்ணங்கிட்ட இவங்க காசை எப்படி அடிச்சாங்க, அந்த பணத்தை அவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி மீட்கிறது, அண்ணனா நம்ம பழைய லெவலுக்கு கொண்டு வரது எப்படி, இது எல்லாம் நம்ம பண்ணணும்னா நீங்க ரெண்டு பேரும் அவசியம் இந்த சுப்பையும் ஜோசியனையும் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இதுக்குத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு வர்றேன் நானு. This is investigation. ஆமா. ஏனே investigation என்ன? நான் சொல்றத கேட்டுட்டு வாய மூடிக்கிட்டு புலன் விசாரணை பண்ணணும், அதுக்கு பேரு தான் investigation. துப்புறதுன்னு சொல்றாங்களே அது இதுதானா? துப்புறது இல்லடா, துப்புறிறது. அதானே, எல்லாம் வச்சு எப்படி துப்புறிறது? மச்சான், நீங்க சொல்ற வேலை ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. இந்த வேலை செய்யணும்னா நிறைய கருவிகள் தேவைப்படும். என்னது? ஆமா கேளு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. கருவிகளா? என்ன கருவிகள் தேவைப்படுது? ஆமா, இந்த வேலை செய்யணும்னா ஒரு லாங் கோர்ட் வேணும் எங்க ரெண்டு பேத்துக்கும். உள்ள ஜர்க்கின் போடணும், மேல தொப்பி போடணும், அப்புறம் கால்ல போட்டுக்கிறதுக்கு இந்த மாட்டு டாக்டர் எல்லாம் போடுவாங்களா ஷூ, அந்த மாதிரி பெரிய ஷூ இது வர வேணும். அப்புறம் முக்கியமா ஒரு ரிவால்வர் வேணும், இவனுக்கு ஒண்ணு குட்டியா. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இருந்தா தானே எங்களுக்கு துப்பறிக்கு ஒரு மூடு வரும். டேய், நீங்க துப்பறிக்கு நீங்க போற துணிக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நீங்க சுமாருனே, இப்போ ஒரு விவசாயி வயல்ல இறங்கி வேலை பார்க்கணும், அவன கோட்டு சுட்டு போட்டு இறங்குறான். இல்ல, ஒரு ஆளு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தானா, வேட்டியும் தார்பாய் கட்டிட்டு அப்படியே வேலை பார்க்கறவன். இல்ல, அதே மாதிரி தான் இது தட் தட் வர்க் தட் தட் டிரஸ். டேய் காஜா, இங்கிலீஷ்ல ஃபில்டர் இல்ல.
அவன் என்ன சொல்றான் புரியுதா? அந்தந்த வேலைக்கு அந்தந்த உடைகள் அணியணும்ன்றான். அதுக்காண்டிதான் அவளை சொல்றேன். நீங்க அவனை கூப்பிட்டுக்கங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் கேட்டத காஜா வாங்கிட்டு வர சொல்லி ஒரு ஸ்டிச் பண்ணி அவன்கிட்ட கொடுத்து விடுங்க. அப்பதான் இந்த வேலையில நாங்க சக்சஸ்ஃபுல்லா கான்ஃபிடண்டா இறங்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் ரெடி பண்ணி களத்துல இறங்குறதுக்குள்ள அவங்க இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிருவாங்க. இதெல்லாம் இருந்தா தான் செய்ய முடியும். சும்மா இல்ல, அந்த கோட்டு லெதர் கோட்டா தச்சு கொடுங்க. அதுல லெதர் பினிஷிங் இருக்கணும் எல்லாத்துலயுமே. அப்பதான் போறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். சரி, லெதர் கோட்டு உள்ள ஜர்க்கின் லெதர் ஷூ இதெல்லாம் போட்டுக்கிட்டு பொழுதுனைக்கு திரிஞ்சீங்கன்னா புழுக்கத்துல வெள்ளரிக்காய் மாதிரி விரிஞ்சு போயிடலடா. ஆமா, லெதர் ஹீட் ஆகும்ல. சரி, அப்ப லெதர் வேணா, காட்டன்லயே கோட்டு ஜர்க்கின் எல்லாமே கொடுத்துருங்க. எங்களுக்கு நீங்க எப்பவுமே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நாங்க செய்ய போற வேலைக்காச்சும் மரியாதை கொடுங்க பிளீஸ். நாங்க அந்த கெட்டப்ல போனா தான் அந்த சுப்புவுக்கும் ஜோசியனுக்கும் நாங்க யாருன்னு தெரியாம இருக்கும். நடப்ப இல்லையா? ஆமா, அப்படி பாக்கும்போது உன் நடைய வச்சு டேய் வாத்து நடைய சம்பந்தம் போறாதான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுக்கு எதுக்கட மாறு வேஷம் போடுறீங்க? அதுவும் பக்கத்துல இவன் இந்த சைஸ்ல வச்சிட்டு இருக்க. இவன் காச்சான அவங்களுக்கு தெரியாது. ஏண்டா தெரியாம கேக்குறேன், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் நீ இந்த நடக்கும் போதும் பக்கத்துல இவன் வரும்போதும் சம்பந்தம் காச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு எதுக்கு மாறு வேஷம்? என்ன எங்க நடையையும் உருவத்தையும் கவலைப்படுத்துறீங்க நீங்க? அப்படிலாம் கவலைப்படுத்தலடா. ஏண்டா நீ வேற என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தின உருவத்துல கிண்டல் பண்றீங்க? ஏதோ உங்களுக்கு ஆசையா பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க உருவத்தை யாரா கிண்டல் பண்ணது? அப்புறம் டேய், உங்களோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்டா. யாருக்காவது இப்படி ஒரு நட இருக்காடா? இல்ல இல்ல இல்ல, எங்க போனாலும் உனக்கு கண்டுபிடிச்சிடலாம்ல. டேய், நீ இந்த சைஸ்ல இருக்கிய, நீ அப்படி நடந்து போகும்போது டேய் காஜா போற ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இது உங்களோட தனித்துவம்டா. இப்ப ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துக்குள்ள நான் நடந்து போனேன்னு வச்சுக்க, டேய் கோபி எங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ஆனா நீ நடந்து போனா டேய் சம்பந்தம் நடந்து போறான் கண்டுபிடிச்சிடலாம்ல. அது உன்னுடைய தனித்துவம். காஜா இந்த சைஸ்ல நடந்து போயிட்டாலும் டேய் காஜா போறான் கண்டுபிடிச்சிடலாம்ல. அது உன்னுடைய தனித்துவம். இங்க பாரு, உருவத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லடா. நீ பழனிச்சாமி மேட்டர்ல கண்டுபிடிக்கிறது எவ்வளவு உதவி பண்ண, உன் உருவத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? உன் அந்த திறமை இருக்கா? இவன் இவ்வளவு உதவி பண்ணிருக்கான். நீ இந்த உருவத்தை வச்சு இந்த நடைய வச்சு என்ன கெலவு பண்ணிருக்கே? இப்பவும் சொல்றேன், உன்னால முடியும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கினா உங்களால எதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இப்ப சொல்றேன், தோசனி சுப்பா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி அவங்களை பிடிக்க முடியும். அவங்க பிடிச்ச உடனே அண்ணா மனத்தை மீட்க முடியும். உங்களால முடியும். உன்னால முடியுமா? முடியாது. உன்னால முடியும். ஃபாலோ பண்ணுங்க. போங்க. முடியும். முடியும். கத்து கத்து எதையோ சொல்லி நம்மள முடியும் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. டேய், அவர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி மனசை மாத்தி போறாரா? கணேஸ்வரர் கோட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாருல. யோசிக்க விடாம நம்மள சம்மதிக்க வச்சுட்டாரடா. முடியும். 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 என்னது முடியும்? முடியும். நீ எப்பதுக்கு அவர் மாதிரி பேசுற? முடியும். 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 முடியும் சொல்லிட்டேன். தெரியலையா? காலையில் நடக்க ஆரம்பிச்சது, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க போற உயிரேடா. நீங்க எங்கடா போறாங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த மாதிரி வந்தாங்க பாரு. முகரே பாரு, பழமொழி சொல்றாங்க இவங்க வந்து தெய்வமா நம்மளுக்கு. கல்ல கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி அடி வாங்குறதுக்கு ரெண்டு சொறி நாய் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லு. வாடா. நீ பின்னாடி ஒளிஞ்சுக்க. அப்ப நீ நான் மூஞ்ச முடிக்கிறேன்ல. என்னடா
ஐயோ மூட்டு வாயா உன்னெல்லாம் வெச்சின்னு ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு பிளான் சொன்னேன். நடந்து நடந்து நுரத்தல பன்னீர் சோளம் குடிப்பா. சரி சாமி இதை வாயில வர. நின்டாங்கடா. யோ எங்கயா போற நில்லியா? அழுகாம கொழுகாம வேப்ப மரத்து காத்துல பஞ்சு மெத்தையில பட்டு துணியை விரிச்சு வேட்டிய பிடிக்க ஒரு சிஷியன் விசிறி விட ஒரு சிஷியன்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. தட்டுல காசு தாம்பாளத்துல பழம் அப்படின்னு குப்புறப்படுத்த மேனிக்க குஷியா இருந்தேன். இப்ப நாயா பேயா அலையிற மாதிரி ஆயிடுச்சடா. என்ன பண்ற சாமி, என் மாப்பிள்ளோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு என் மாப்பிள்ள என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நானும் வாழ்ந்துகிட்டு நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு நினச்ச நேரமெல்லாம் தூங்கிட்டு அதெல்லாம் ஒரு சுகம் சாமி, சுகம். ஆனா இப்ப உங்க கூட சேர்ந்துக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி அழைஞ்சிட்டு இருக்கேன் சாமி. இப்ப பண்ணிருக்க ஏற்பாடெல்லாம் சரியா வருமாடா? சரியா வரம் எங்க சாமி போக போகுது? அதுக்காக கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரியா வரல நம்ம பொழப்பு கந்தலா இருமடா. ஏன் சாமி நீங்க வேற? அதான் ஏற்கனவே கிழிஞ்சு தோரணமா தொங்குது. சே நம்ம நிலைமை எவ்வளவுமே வரக்கூடாதா சுப்பு? ஒரு ஃபோர் சீக்காக நம்ம போட்ட திட்டங்களும் நம்ம போராடின போராட்டங்களும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சடா. என்ன பண்ண சொல்றேன் சாமி, நம்ம விதி அப்படி இருக்க. ஃபோர் சீக்காக அவனை கொண்டாந்து இறக்கணும். நினைச்ச மாதிரி ஃபோர் சீயை பிடிச்சான். அதை நம்ம பிடிக்கலாம்னு பார்த்தா நம்மளை தொங்கல்ல விட்டுட்டு அவன் பாட்டு கிளப்பிட்டு போயிட்டான். அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு ஃபோர்ஸ் பிடிக்கிறதுக்காக நம்ம இவனை போய் பார்த்தோம்னா இவன் ஃபோர் இல்லைல்ல சாமி கொண்டு வர சொல்லிட்டா. வேற வழி இல்லாம அதையும் கொடுக்கத்தானே செஞ்சான். இருந்தாலும் இது ரொம்ப அநியாயம்டா. அநியாயம் தான் சாமி, ஆனாலும் ஃபோர்ஸியை பிடிக்கணும்னா ஃபோர் எல் போறதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லையே சாமி. அது மொத்தம் நம்ம ரெண்டு பேரையும் ரந்தவனை தாண்டிய மாதிரி அலைய விட்டாங்க. ஏய் உன் கதையாச்சும் பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில் உனக்கு இதில் எதுவும் நஷ்டம் கிடையாது. ஆனால் எனக்கு தாண்டா பெரிய நஷ்டமாக போச்சு. ஏன் சாமி, இதில் உங்களுக்கு என்ன நஷ்டம்? டேய் ஃபோர்ஸியை பிடிக்கணும்னா கானாடகா தான் பைபாஸுக்கு வான்னு சொன்னானா? நான் போகும்போது எதுக்கு இருக்கட்டுமே 25 டீ எடுத்துட்டு போனேன். போகும்போது தனியாக போக வேணாம்னு அந்த மூதேவியை வர சொல்லியிருந்தேன். எதிர்பார்த்த மாதிரி அந்த ஃபோர்ஸி வரலன்னதும் அந்த மூதேவி நான் அசந்த நேரத்துல என்னோட 25 டீ எடுத்துட்டு கிளம்பிட்டானா? உள்ளதும் போச்சுடா, உள்ளக்கண்ணாங்கிற மாதிரி என் நிலமும் ஆகி போச்சுடா. ஆட என்ன சாமி, நீங்க பல்ல காமிச்சோடனே இப்படி கவர்ந்துட்டீங்களே சாமி. கவர மாட்டேன் சுப்பு, அவ்வளவு சீக்கிரமா கவர மாட்டேன். என்னை கவுக்கன் நினைச்ச அந்த மூதேவிய அவளை இன்னைக்கு ராத்திரி நம்ம கவுக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போறோம். நான் தொலைச்ச அந்த 25 டீ அங்க இருந்து நம்ம கிளப்புறோம். போக்குவரத்து கூட காசு இல்லாம ரொம்ப சிக்கலா இருக்கு. அந்த 25 டீ ஆவது கிடைச்சதுன்னா குறைந்த வச்ச போக்குவரத்துக்காவது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குல்ல. பொன்னாசாமி காசு கொடுத்துட்டு வந்துறேன். கொடுத்துடலாம். வாங்க சாமி போலாம். பெரிய பசங்க பண்றது புரிஞ்சா? ஒரு மண்ணும் புரியல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கடுமையான சிக்கல் இருக்கான்னு மட்டும் புரியுது, மத்தது எதுவுமே புரியல. என்னமோ ஃபோர் சீன்றான், அப்புறம் ஃபோர் எல்லுன்றான், பின்னாடி 25 டீன்றான். என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கானாடு காத்தான் பைபாஸ் போய்
ஃபோர்ஸிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிக்க போயிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு 4L ஒரு பஸ் வந்திருக்கு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 4C பிடிக்கிறக்காண்டி 4L விட்டுட்டாங்க. பார்த்தா அந்த 4L கடைசி வர வரல, அதனால அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த 25T 25T இந்த கார்லலாம் 25T போட்டிருப்பாங்கடா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கானாடுகாத்தான் பைபாஸ்க்கு கார்ல போய் நின்றுக்கிட்டு அந்த பஸ் வந்தா ஏறி போலாம்னு நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒழுங்கா கவனிச்சிருக்க. அப்ப இந்த மூதேவி யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க அங்க போய் என்ன பிளான் பண்றாங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்டே, கஸ்டமர் தான் தெரியுது. ஆனா கண்டுபிடிக்கணும்னா அவங்க போயிட்டு இருக்காங்களே, அவங்கள தானே நாம ஃபாலோ பண்ணி இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். ஏண்டா மூதேவி, அப்பனா நான் பேசுறத நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நீ பேசாம அவங்க ஃபாலோ பண்ணி போயிரலாம்ல. அறிவு கட்ட மூதேவி, வா. மூதேவி ஃபாலோ பண்ணு சொல்ற ஓரிய இந்த மூதேவி சைடு நான் மூதேவி இருப்பறா. மூதேவி நீ